Hello friends, welcome back to my channel. நம்ம நார்மலா விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை, மோதகம் அந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம வந்துட்டு இப்ப தண்ணிலே எப்படி கொலக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுட்டு சுடு தண்ணி வெகு வெகுன்னு சொல்லிட்டு வெச்சு கலக்கிக்கலாம். ரொம்ப சூடா இல்லாம ஓரளவுக்கு கை பொறுக்குற சூடுல நல்லா கலக்கிரலாம். கெட்டி இல்லாம விஸ்க் வெச்சோ ஸ்பூன் வெச்சோ கலக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது போல கெட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்த பிறகு பாருங்க எப்படி மாவு ஊத்துறது போல இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு கனமான கடாய் வெச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். நம்ம கலக்கி வெச்ச அந்த மாவையும் அதலயே ஊத்திக்கலாம். இப்போ இது அடி புடிக்க ஆரம்பிச்சிரும் உடனே அதனால கை விடாம நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கலர கலர இது வந்து நல்ல வெந்து கெட்டிப்பட்டு வரும். மாவு நல்ல வெந்துரும். நல்ல சுருண்டு வர ஆரம்பிக்குது. கை விடாம கலரிட்டே இருங்க. இப்ப நீங்க தொட்டீங்கனா வந்துட்டு கையில ஒட்டாம உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரா வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப. பாருங்க உருண்டை பிடிக்கிற கையில ஒட்டாம வந்துருது பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கறனால விக்கலாம். இப்போ ஒரு கப்ல நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த நாட்டு சக்கரையை வந்து கொதிக்க விடலாம். ஏலக்காய் தூளும் போட்டு கொதிக்க விடலாம். நாட்டு சக்கரை கரைஞ்சு அதில் உள்ள மண் எல்லாம் வரும். அதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு இந்த மாவு வந்துட்டு ஆறிடுச்சு. இது போல குட்டி குட்டி பால்ஸா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கே இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்குது. நான் பாதி ஒன்றும் பிடிக்கவே இல்லை. இது எல்லாமே உருண்டை பிடிச்ச பிறகு ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம உருட்டி வச்ச உருண்டை எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து வடச்சட்டிலேயே போட்டு நல்ல கிளறி எடுத்திருக்கோம். அதுலேயே பாதி வெந்திருக்கோம். இப்போ இதுலேயே பாதி வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆட்டம் ஆக போகுது. இந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்க, தண்ணி கலர் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை கரைச்சி வச்ச தண்ணியை வந்து வடிகட்டி இதுலேயே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே துருகுன தேங்காய் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த கொலக்கட்டை எடுத்து சாப்பிடையில தேங்காய் துருகல் வந்துட்டு கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். சூப்பராக. அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்வீட்டோட சூப்பராக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.